செய்ய போகிறோம். வாங்க செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒப்பின் தேம்ஜர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க விடைக்குள்ள போகலாம். காஞ்ச நெத்திலி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு காஞ்ச நெத்திலி 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊறட்டும், நம்ம தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச நெத்திலி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு பேன் வச்சுருக்கேன், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிச்சிருச்சு. அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பில, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம நெத்திலியை நல்லா அலசி எடுத்துக்கலாம். மூணு நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவு கழுவு உங்களுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அலசி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். தக்காளி வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காஞ்ச நெத்திலி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அதனால தான் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஒரு சில நெத்திலியில் அதிக உப்பு இருக்கும், இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போ நெத்திலாம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். நெத்திலி தொக்கு ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணலாம். காஞ்ச நெத்திலி தொக்கு ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்ப சாப்பிட்டா எப்படி சூப்பரா இருக்கும்? காஞ்ச நெத்திலி தொக்கு சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.